யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சமையல் ரெசிபி, ஒரு ஸ்வீட் பார்க்க போறோங்க. அது வந்து அல்வா புட்டு பார்க்க போறோங்க. செம்ம சூப்பரா டேஸ்டியா, இது சும்மா ஒரு 3-4 பொருள் மட்டும் இருந்தா போதுங்க, சூப்பரான அல்வா புட்டு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். பார்க்கலாங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அரிசி பாருங்க, புழுங்கல் அரிசி தான் இதுக்கு நம்ம அல்வா புட்டுக்கு. இது வந்து நல்லா 1 மணி நேரம் நான் புழுங்கல் அரிசியை இந்த மாதிரி ஊற வச்சிருக்கேங்க. இது வந்து நம்ம அரைக்க போறோம். அடுத்தது ஃப்ளேவருக்கு வந்து ஏலக்காய், இந்த ஏலக்காவும் அரிசியோட நம்ம சேர்த்து அரைக்க போறோம். அடுத்தது வந்து வெல்லம் பாருங்க, நீங்க சக்கரை வேணாலும் சக்கரை போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வெள்ளை எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் வந்து நம்ம அரிசியோட அரைக்க போறோம். அடுத்தது தேங்காய் பாருங்க, நான் இந்த அளவுக்கு பீஸ் பண்ணி வச்சிருக்கேன் குட்டி குட்டியா. இதை வந்து நம்ம அல்வா வந்து நம்ம கிண்டுறோம் இல்லைங்களா, அப்ப வந்து இதை நம்ம போட போறோம். அதனால இந்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த அரிசி, ஊற வச்ச அரிசி, புழுங்கல் அரிசி, இதை வந்து நம்ம இதில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அடுத்தது இந்த ஏலக்காய் ஃப்ளேவருக்காக இதையும் வந்து இந்த அரிசியோடைய போட்டுற போகிறோங்க. இது நல்லா மையாக அரைக்கணும் இந்த அரிசியை. இதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வெல்லமும் இதுலேயே கலந்து அரைச்சிட்டு எப்படி நம்ம கிண்டுறது இந்த அல்வாவன்னு நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சிட்டு இந்த இந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இந்த அரிசியோடைய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைக்கணுங்க, மையாக அரைக்கணும். அதுக்கப்புறம் இந்த அல்வா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அல்வா புட்டுக்கு வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, புழுங்கல் அரிசி, வெல்லம், ஏலக்காய் ஃப்ளேவருக்கு எல்லாம் இந்த மாதிரி நம்ம போட்டு நைஸாக அரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம அல்வா புட்டுக்கு வந்து இந்த இது ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம எப்படி இதை கிண்டலான்றத பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அல்வா புட்டு நம்ம வந்து கிண்ட போகிறோம் இல்லைங்களா. அதுக்கு வந்து தண்ணி வந்து நான் இந்தளவுக்கு வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் நம்ம அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்தோன்னா அதுக்கு 3 டம்ளர் அரிசி தண்ணி வந்து நம்ம இப்படி வச்சு கொதிக்க வச்சு இதில் வந்து தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு போட போகிறோம். இப்போ நம்ம உப்பு போட்டுட்டாங்க. இப்போ வந்து சும்மா ஒரு கரண்டி அளவு நம்ம நெய் விட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதில் வந்து உப்பு நெய் எல்லாம் போட்டு அந்த தண்ணியில் இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த அரிசி, வெல்லம், ஏலக்காயெலாம் இதை வந்து இந்த தண்ணியில் நம்ம இப்படி ஊற்றி நம்ம அப்படியே இதை கிண்ட போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு அல்வா புட்டு வந்து இப்படி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அப்போ பாருங்கள், இந்த நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இந்த தேங்காய் நம்ம கட் பண்ணி வச்சதை வந்து இதில் போட்டுருவோம். நம்ம பாருங்கள், தேங்காய் வந்து நம்ம இவ்வளோ திருவி வச்ச தேங்காய் வந்து அது வந்து கொஞ்சம் இதில் போட்டுருணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து அல்வா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ நம்ம ஒரு கரண்டியில் பாருங்கள் இப்படி எடுத்து, இது பாருங்கள் இப்படி வச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இப்படியே வந்து நம்ம விட்டுருணுங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டா நம்மளுக்கு அல்வா புட்டு ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான, சூப்பரான, டேஸ்டியான அல்வா புட்டு உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போங்க இந்த நம்ம திருவி வச்சோம் இல்லைங்களா, இந்த தேங்காய் வந்து பாருங்கள் இது மேலே இப்படியே போட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தேங்காய் போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான சூப்பரான ஒரு அல்வா புட்டு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். நன்றி, வணக்கம்.